ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செக் எண்ணெய் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எந்த டைம்லயுமே இப்பவும் சரி வரக்கூடிய காலத்திலயும் சரி இது ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் தான். ஏன் இந்த எண்ணெய் பிசினஸுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் மக்கள் கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கடைகள்ல வாங்குற ரிஃபைனரி ஆயில்ஸ் எல்லாம் உடலுக்கு ரொம்ப தீங்கானது. எதனாலனா அந்த ஆயிலுடைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் எதுவும் இருக்காது, அதோட இயற்கையான கலரும் இருக்காது, அதுல உள்ள ப்ரோட்டீன்ஸ் அதோட நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதோட உண்மையான இயற்கையான கலரை கூட ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ஒன் ஆர் டூ இயர்ஸ் வர அது கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. எப்படி இந்த பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்கும், அதான் ரெஃபினரிஸ் ஆயில்ஸ் விடவும் இந்த எண்ணெய் வந்து விலை கூடையாச்சே அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ரெஃபினரிஸ் ஆயில்ஸ்ல இல்லாத என்ன விஷயம் இந்த செக் எண்ணெயில இருக்குங்கிறத பார்ப்போம். அதை பார்க்கணும்னா நம்ம ரெஃபினரிஸ் ஆயில்ஸ் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்றாங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம அந்த விஷயத்தை சொல்றதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். ரெஃபினரிஸ் ஆயில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நியூட்ரலைசேஷன். இதுல வந்து அதோட நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னா, அது ஒன் ஆர் டூ இயர்ஸ் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதோட இது வந்து அதிகமான அளவுக்கு ஹீட் பண்ணி அதோட நேச்சுரல் இன்கிரீடியன்ஸான ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பிளீச்சிங், அதாவது அதோட இயற்கை கலரை வந்து ரிமூவ் பண்றது. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு இயற்கையான கலர் உண்டு, அதை அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட பிராண்ட்ல எல்லா கலருக்கும் ஒரே மாதிரியான கோல்டு கலர் வர மாதிரி பண்ணிடுவாங்க. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் டி ஆர்டரைசேஷன். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும். இவங்க பண்ண ப்ராசஸ்ல எந்த எண்ணெய்க்கும் எந்த ஒரு இயற்கையான மனமும் இருக்காது. நீங்க வேணா எல்லா எண்ணெயுமே நுகர்ந்து பாருங்க, நுகர்ந்து பார்த்தா எல்லாத்துக்குமே சேமான ஒரு வாசமே வரும். சோ இதுல கிடைக்கக்கூடிய உண்மையான சத்தம் இல்லாம போயிடுது, இயற்கையான கலரும் இல்லாம போயிடுது. இதனாலதான் மக்கள் அதிகமா செக்கு எண்ணெய் விரும்புறாங்க. நம்ம ட்ரெடிஷனலா 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாடை கட்டி அதால செக்கை இழுத்து நம்ம வந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து அந்த எண்ணெயில எல்லா வளங்களும் இயற்கையாவே இருக்கும். ஆனா இப்ப நாம மாட்டுக்கு பதிலா மிஷின் வச்சு பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நாம பாக்குற இந்த மிஷின்ல இப்போ நார்மலா உங்களுக்கு எந்த பொருளோட எண்ணெய் வேணுமோ அந்த பொருளை மேல உள்ள ஹூப்பர்ல போட்டுடலாம். போட்டுட்டு சுவிட்ச் தட்டினா போதும், இயற்கையான ஆரோக்கியமும் மனமும் கொண்ட நல்ல சுத்தமான எண்ணெய் நம்மளுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே கிடைக்கும். இனிஷியல் அந்த மிஷின் வந்து பெரிய முதலீடு எல்லாம் கிடையாது. ஒரு 18,000-20,000 ரூபாய்க்குள்ளேயே நம்ம இந்த மிஷினை வந்து வாங்க முடியும். இந்த மிஷின் வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லயே தாராளமா இயங்கக்கூடியது. அதனால நீங்க வீட்லயே சாதாரணமா யூஸ் பண்ணலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க தான் உங்களுடைய கஸ்டமர்ஸ். சோ ஈஸியா அவங்க கிட்ட சொல்லி நீங்க விற்கலாம். இந்த மிஷினை வச்சு வீட்லயே சிறுசா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதிகமான சேல்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி இதோட பெரிய மிஷின் வாங்கலாம். அது ஒரு 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கும். அந்த மிஷின் வாங்கி உங்களுடைய பிசினஸ் இன்னும் பெருசா வளர்க்கலாம். சோ மறக்காம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண என் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே மறக்காம அமுக்கிடுங்க. நன்றி மக்களே.